பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையும். நம்முடைய உலகம் அமைதியா இருக்கணும்னா முதல்ல அந்த அமைதி ஒரு தனி நபரிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தனி நபரிடம் எப்படி வந்து அமைதி ஆரம்பிக்கும் அப்படின்னா யோக கலையின் மூலமாக அது சாத்தியம். சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ற 20 வருஷம் அதில் அனுபவம் உள்ள எம் கே ஆனந்த் சார் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அபிராமி, உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல. ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சியோட தலைப்பு இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா உலக அமைதிக்காக யோகாவின் பங்கு என்ன அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பேச போறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி உங்களுடைய சில இன்ட்ரோ எங்களுக்காக நேயர்களுக்கு சொல்லணும். என்னுடைய பெயர் எம் கே ஆனந்த். நான் வந்து ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட், சென்னையில் இருக்கேன். கடந்த 20 வருடங்களாக நான் தியான பயிற்சியில் ஈடுபட்டு வரேன். குடும்பத்தோட இதய நிறைவு தியான பயிற்சி அப்படின்ற அதுக்கு பெயர் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஒரு 10 வருடங்களாக நான் இந்த பயிற்சியை வந்து நிறைய பொதுமக்களுக்கு ஒரு வாலண்டியராக தன்னார்வ தொண்டனாக இதை பயிற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி 100,000-ஆயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் என்ன மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமே. கண்டிப்பா சார், நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது முதல்ல நம்ம என்ன கேட்கணும்னா யோக கலை எப்படி ஒரு தனி மனிதனை வந்து அமைதிப்படுத்தும். ஓகே, சி உலக அமைதி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அமைதியை தான் நம்ம நாடி எல்லாமே போறோம். வேலைக்கு போனா கூட அமைதி கிடைக்கணும் தான் வேலைக்கு போறோம். நல்லா சம்பாதிக்கணும், அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இந்த அமைதின்றது வந்து வெறும் வார்த்தையால சொல்றதுனால அமைதி கிடைக்காது. புக்ல படிக்கிறதுனால அமைதி வரப்போறது இல்லை. ஏட்டு சுரக்கா கறி கொதுவான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. ஸோ ஒரு தனி மனித அமைதி, நான் அமைதியா இருந்தேன்னா எங்க வீட்டுல என்னை சுத்தி இருக்கவங்க தான் அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா. எங்க வீட்டுல அத்தனை பேரும் அமைதியா இருந்தாங்கன்னா எங்க தெருல எங்க நைபர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. இப்ப எங்க தெருல என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த தெருல உள்ள நுழையும் போதே ஒரு அமைதியை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். இப்ப நீங்க நல்லா சிரிக்கிறீங்க, எனக்கும் சிரிக்கணும்னு தோணுது. ஏன்னா வாட் யூ யூனோ ஆல்வேஸ் வி ரிஃப்ளெக்ட். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் எனக்கு வந்து வைப்ரேட் ஆகும், அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் இல்லையா? கண்டிப்பா. ஸோ தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படின்னு நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களை அமைதியாக்கும் போது உலக அமைதிக்கு இது வந்து ஒரு அச்சாணியாக பேசிக் லகானா இருக்குன்றது என்னுடைய அடிப்படை நம்பிக்கை. இதை நீங்க அடையணும் அப்படின்னு சொன்னா இதற்கு சில பயிற்சி தேவை. கண்டிப்பா. இது வந்து வார்த்தையாலேயோ புத்தகத்தின் மூலமாகவோ இதை அனுபவ ரீதியாக கொண்டு வர முடியாது. எதுவுமே எங்களுடைய குளோபல் கைட் சொல்லுவாரு, அனுபவிச்சு பார்த்து நீ மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. படிக்கணும், அது தெரியறதுக்கு தான், ஆனா அதை அனுபவிக்கணும். அனுபவிக்கணும்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், மைசூர்பா சாப்பிடணும்னு சொன்னா மைசூர்பாக்கு சொன்னா உங்களுக்கு ஸ்வீட் தெரியாது. நாக்கில் வைக்கும் போது தான் அந்த டேஸ்ட் ஃபீல் பண்ணி மைசூர்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இந்த உலக அமைதியை நீங்க யோகாவின் மூலமாக கொண்டு வர முடியும். அதற்கு யோகானா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு யோகானா என்னன்னு தெரியும். யோகா என்பது வந்து இந்த இந்தியாவோட ப்ராடக்ட். கண்டிப்பா எல்லா பொதுமக்களுக்குமே தெரியும். ஒரு 3000 வருடங்களுக்கு மேலாக நம்ம ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அது பெருமையான விஷயம். எல்லாருக்குமே நமக்கு அது தெரியும், புரியும், ஆனா உணர்றமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பேர் அது உணர்றதில்ல. ஏன்னா அதை போய் பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம எதுவுமே முயற்சி பண்றதில்லை. கண்டிப்பா. இந்த மாதிரி டிடி தொலைக்காட்சி பொதிகை தொலைக்காட்சி வழியாக நீங்க செய்யும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது பொதுமக்களுக்கு இந்த பயிற்சியை கொண்டு போய் நீங்க சேர்க்கறீங்க. கண்டிப்பா சார். அதாவது எங்களுடைய இந்த நோக்கத்துக்கு நீங்களும் வந்து உறுதுணையா இருந்து நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் சொல்ல போறீங்க. இப்ப பேச போறோம் நம்ம அதை பத்தி. அதாவது தனி மனிதனை பத்தி, அவங்களோட பீஸ் பத்தி நம்ம பேசணும். இதுல இந்த காலகட்டத்துல அமைதியை தொலைச்சிட்டு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க அந்த அமைதியை அடைஞ்சு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பையன் படிக்கிறான்னா அவனுக்கு படிப்பு தகுந்த அந்த டென்ஷன் இருக்கும். இதுவே ஹவுஸ் ஒய்ஃப்னா ஐயோ வீட்டை பாத்துக்கணுமே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். அதுவே ஹஸ்பண்டா இருந்தா ஐயோ நம்ம வீட்டை வந்து இன்னும் நல்லா பாத்துக்கணுமே அப்படின்னு இருக்கும். இதுவே பெரியவங்களாய் ரிட்டையர் ஆனவங்க இருந்தாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா அவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் பாக்குற மாதிரி வாழ்க்கையில அந்த சின்ன விஷயத்துல சின்ன பசங்களா இருக்கும் போது ஆரம்பிச்சு வயோதிக நிலையை அடையும் வரை அந்த அமைதின்ற ஒரு செயின் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதை எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நிலையில அடையணும்? இந்த யோகா வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா காசு பணம் செலவில்லாமல், வெளியில எங்கேயும் போய் சுற்றி தெரியாமல், வீட்டுக்குள்ளேயே அனைத்து தரப்பட்ட மக்களும் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லாமல் சின்ன குழந்தையிலேருந்து தொண்டு கிழவர் வரை இந்த தியான பயிற்சியில் ஈடுபடலாம், யோகா பயிற்சியில் ஈடுபடலாம். இதற்கு முதல்ல தேவை வந்து ஒரு முயற்சி. அதுக்கப்புறம் தேவை பயிற்சி.
அதுக்கப்புறம் தேவை தொடர்ச்சி. ஸோ முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இது மூன்று இருந்ததுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்திலேருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த யோக பயிற்சி முறைய நீங்க உங்க ஆளுமைக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா எப்படி சார் செய்யறது, எங்க சார் ஆரம்பிக்கிறது? ஆமா, ஆசை இருக்கு சார், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே உண்டு இல்லையா? கண்டிப்பா. ஆமா, இப்போ பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, இதோட பயன்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, நம்ம எல்லாருமே உடனே ஜம்ப் பண்ணிடுவோம். பயன்கள் தெரியாத வரைக்கும் தான் அது ஏதோ ஒரு பெரிய PhD பண்ற கோர்ஸ் நினைப்பாங்க. தத்துவ ரீதியாகவே பார்த்துட்டு வயசானவங்க மட்டும்தான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் போய் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னுடைய பப்ளிக் பிரசன்டேஷன்ல, ஒரு திருஞான சம்பந்தரோ ஒரு மார்கண்டேயனோ எந்த வயசுல வந்து இந்த மாதிரி விசிட்டத்தை அடைஞ்சாங்க? 15 வயசுல, 16 வயசுல இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சின்ன வயசுலயே இந்த விஷயத்த நம்ம கல்ச்சரா கொண்டு வந்துட்டோம்னா, பாரதத்தோட கல்ச்சர் இல்லையா, இந்தியாவோட கல்ச்சர் யோகா, இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும், நான் குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கிறேன், அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் ப்ரெஷர் நிறைய இருக்கு. காம்படிட்டிவ் வேர்ல்டு, நிறைய எக்ஸாம் எழுதணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதணும், போட்டியை சமாளிக்கணும், அதில் அவங்க முன்னிலை வரணும், அடுத்த பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், பிடிச்ச வேலைக்கு ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போது நாங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், நீ உடம்பை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, உன்னுடைய உடல் உறுப்புகளை நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, ஓய்வு நிலைன்னு சொல்லுவாங்க, தளர்வு நிலை யார் ஓய்வு நிலை, தலைமுடியிலிருந்து கால் பாதம் வரை முக்கியமாக நம்ம உடம்புல ஒரு 12 உறுப்புகள் இருக்கு, அந்த உறுப்புகளை நீ வந்து ரிலாக்ஸ்டா நீ வந்து கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா முதல்ல ஒரு அமைதிய உணர்வேன். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. தலைமுடியிலிருந்து கால் பாதம் வரை முக்கியமாக நம்ம உடம்புல ஒரு 12 உறுப்புகள் இருக்கு, அந்த உறுப்புகளை நீ வந்து ரிலாக்ஸ்டா நீ வந்து கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா முதல்ல ஒரு அமைதிய உணர்வேன், பேசிக் அமைதி. இது யோகாக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நாங்கள் சொல்றோம். குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, ஸ்கூல் போற குழந்தைங்கலாம் நைட்டு படுத்துக்கும் போது இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை பயிற்சி பண்றாங்க, அதனால ஒரு அமைதி அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், இப்ப நீ 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோக பயிற்சி செய்தியான்னு சொல்லி கொடுக்கும். இப்ப எங்க வீட்டுல குழந்தைங்களா கூட பயிற்சி பண்றாங்க, 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு யோகத்தை முதல்ல சொல்லி கொடுக்கற ஆரம்ப பாடம், பால பாடம்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்த உடனே யோகா பயிற்சி சொன்ன உடனே நீங்க கையை காலெல்லாம் ஆட்டிட்டு ஆல் ஆசனாஸ்லாம் சொல்லி கொடுத்து தெரிச்சு ஓடிபடுவாங்க. சோ முதல்ல வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ், நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துல, பேபி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குட்டி குட்டியா முதல்ல. அப்ப முதல்ல ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதை முடிச்சதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கப்பா, கண்ணை மூடிட்டு நீ அமைதியா இருன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு தியான பயிற்சியில ஆரம்ப ஸ்டேஜ்ல வருது. சில சமயத்துல வந்து என்ன பண்ணுவோம், ஆசனாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஆசன பயிற்சிகள் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 100 கணக்கான ஆசனாஸ் இருக்கு. சார், நீங்க பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு கேள்வி வருது, அதாவது எப்பவுமே வந்து நம்ம யோகானா ஆசனாசம் மட்டும்தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி, ஆசன் நான் யோகா பண்றதுனாலே அது என்ன மீனிங்னா நான் ஆசனம் பண்றேன்னு பிசிக்கல்காக தான் நம்ம பண்றோம். ஆனா யோகான்றது அதை தாண்டி மென்டல் ஹெல்த்துக்காகவும் இருக்கு, அதை பத்தி நம்ம நேயர்களுக்கு நீங்க விளக்கமா சொல்லலாம். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க அபிராமி. 2015 பாரத பிரதமர் வந்து UN ஜெனரல் அசம்பிளில போயிட்டு இந்த யோகா டேவை வந்து இன்டர்நேஷனல் யோகா டேவா இருக்கணும்னு சொல்லிட்டு முன் வச்சாரு. 177 மெம்பர்ஸ் கொண்ட UN ஜெனரல் அசம்பிளி வந்து இதை அப்ரூவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎன் அசம்பிளி, ஜெனரல் அசம்பிளி இவ்வளோ ஏகோபத்திய ஆதரவோடு இதை வந்து இன்டர்நேஷனல் யோகா டேவை அனௌன்ஸ் பண்ணாங்க 21st June எவ்ரி இயர். இப்போ நம்ம 2015 ஆரம்பித்து 16, 17, 18 நம்ம இருக்கும். ஆமாம், இப்போ இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இந்த யோகான்றது வந்து வெறும் ஆசனாஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்போ உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, ரொம்ப சிம்பிளான விஷயம். யோகத்துல பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகான்னு ஒண்ணு இருக்கு, அதாவது 8 படிகள் கொண்ட யோகா. அதுல முதல்ல படி யமம் அப்படின்னு ஒரு படி இருக்கு, நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் நியமம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து வந்து அப்சர்வேஷன் இருக்கணும், நீங்க ரெகுலாரிட்டி அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3வது படி வந்து ஆசனாசன் சொல்றாங்க. அந்த ஆசனாஸ் தான் இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், யோகாசனாசன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆசனாசன்றது நீங்க மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, உடல் பயிற்சி எல்லாம் நிறைய இருக்கு. இந்த ஆசனாஸ் முடிஞ்ச அப்புறம் பிராணாயாமான்னு சொல்லிட்டு பிரீத்திங்கனே ஒரு ஸ்டெப் இருக்கு, 4th ஸ்டெப். பிராணாயாமா முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரத்யாஹாரான்னு ஒன்னு இருக்கு, அதாவது இன்னர் வித்ட்ராயல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தாரணைன்னு ஒன்னு இருக்கு, அது வந்து மைண்ட் ஃபோக்கஸ், மென்டல் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் மெடிடேஷன் சொல்லிட்டு 7வது ஸ்டெப். 8வது ஸ்டெப் வந்து சமாதி.
சமம் பிளஸ் ஆதி. சமாதினா யாரும் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சமாதினா பேப்பர் எல்லாம் படிக்கிறோம், அங்க சமாதி இருக்கு, அங்க சமாதி இருக்கு, அப்படி இல்ல. ஒரிஜினல் கண்டிஷன், இயற்கையோட ஒரிஜினல் கண்டிஷன், பேலன்ஸ்டு லைஃப், பேலன்ஸ்டு எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டு வரது தான் சமம் பிளஸ் ஆதி, அதான் சமாதி. சூப்பர். சோ இப்ப 8 ஸ்டெப்ல ஆசனாஸ்ன்றது 3rd ஸ்டெப். மீதி இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அந்த 8ல 1 போயிடுது, மீதி வந்து 7 இருக்கு இல்லையா? இதெல்லாம் சம்பந்தப்படுத்துறது தான் யோகான்றது. இதுல இந்த இதய நிறைவு தியான பயிற்சி நாங்க பண்றோம் இல்லையா, பாத்துவாங்க, தியான பயிற்சி பண்றோம் இல்லையா, இதுல வந்துட்டு 7th ஸ்டெப்ல இருந்து நாங்க வந்து இந்த பயிற்சியை வந்து எல்லாரும் சொல்லி கொடுக்கறோம். ஏன் 7th ஸ்டெப்ல சொல்றோம்? இப்போ நம்ம வந்துட்டு சென்னையில வந்து ஒரு லொகேஷன் இன்னொரு லொகேஷன் போனோம் சொன்னா பைபாஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, பைபாஸ் ரைடர் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவு அழகான பாலங்கள் எல்லாம் கட்டிருக்காங்க. பைபாஸ் ரைடர் போறோம், ஏன் போறோம்? சீக்கிரமா போய் நம்ம அந்த இலக்கை அடையணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த இதய நிறைவு தியான பயிற்சியில கூட பாத்தீங்கன்னா 7th ஸ்டெப் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா யமம் நியமம் ஆசனம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தனுக்கு வந்து கை கூட ஆரம்பிக்கிறது. ஓ, நேச்சுரலாவே அமையுது. அதுக்காக நீங்க ஆசனாஸ் பண்ண கூடாதுன்னு இல்ல, நான் கூட ஆசனாஸ் எல்லாம் பண்றேன் டெய்லி. நானும் ஒரு 15 ஆசனாஸ் பண்றேன். 15? ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பா தேவை. ஆனா பிசிக்கல் எக்ஸசைஸோ ஆசனாஸோடயே நீங்க யோகாவை முடிச்சிட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு ஆரம்பம்னு வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப எளிமையா சொன்னோம்னு சொன்னா ஆசனாஸ் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நம்ம பண்றது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல. ஏன் பண்ணணும் அப்படின்னா உடம்பு நல்லா இருந்தாதான், அதாவது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொன்னா இப்போ மைண்ட் ஃபோகஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிசிக்கலி நான் ஃபிட், இப்போ நான் மென்டலி ஃபோகஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உயர்ந்தபட்ச நிலையான அந்த இயற்கையோட ஒன்றிணையக்கூடிய பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு என்னால் திங்க் பண்ண முடியும். எனக்கு உடம்பே சரியில்லைன்னு சொன்னா மற்ற விஷயங்கள்லாம் கை கொடுத்து வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மனசு சரியில்லைனாலும் உடம்புல அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. சோ நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக இந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, பல தலைவர்கள்லாம் கூட, ஈவன் அரசியல் தலைவர்கள் கூட பாத்தீங்கன்னா இத்தனை வயசுல கூட அவங்க யோகா எல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பண்றாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா. பிசிக்கலா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. உதாரணம் நம்மளுடைய பாரத பிரதமர். எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு வந்து இந்த யுஎன் அசம்பிளில வந்து ஜெனரல் அசம்பிளில இந்த இன்டர்நேஷனல் யோகா டே பண்ணதுனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன் 21st ஜூன்? பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து இந்த யுஎன் அசம்பிளில வந்து ஜெனரல் அசம்பிளில இந்த இன்டர்நேஷனல் யோகா டே பண்ணதுனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன் 21st ஜூன் வச்சாங்கன்னு தெரியுமா? கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எஸ், 21st ஜூன் கேட்டீங்கன்னா நார்த் ஹெமிஸ்பியர்ல லாங்கஸ்ட் டே வந்து இந்த ஹோல் இயர்ல ஜூன் 21st தான் இருக்கும். ஓ, சோ ஜூன் 21st இஸ் தி லாங்கஸ்ட் டே இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அதனால தான் அந்த டே சூஸ் பண்ணாங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கூட இருக்கு. சோ நம்ம அது பக்கம் நிறைய போக வேணாம். இப்ப நான் பாக்குறேன், நம்ம நடைமுறை வாழ்க்கையில இந்த இன்டர்நேஷனல் யோகா டேலையும் அனுதினமும் இந்த யோகா பண்ணும்போது கண்டிப்பா வேர்ல்டு பீஸுக்கு வந்து உங்க வீட்டிலேருந்து நீங்க இதை ஆரம்பிக்கலான்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை, என்னுடைய அனுபவம் கூட. கண்டிப்பா சார், அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களோட டென்ஷன் எல்லாம் எப்படி இதனால அவங்க பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க பீஸா இருந்தாலுமே என்டையர் வீடே வந்து பீஸ் ஆயிடும். சோ அவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதற்கு ஒரு யோகா கலை இல்ல தியானம் எப்படி அவங்களுக்கு வந்து உதவ போகுது? கரெக்ட். சி, இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இல்லாதவங்க யாருமே இல்ல. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா ஸ்ட்ரெஸ் புத்திசாலித்தனமாக நீங்க கையாள வேண்டியது. எப்படி புத்திசாலித்தனமா கையாளுறது பாத்தீங்கன்னா யோகா வந்து அதுக்கு ஒரு டூல் மாதிரி. இப்போ ஒரு சின்ன மெடிக்கல் ஃபேக்ட் சொல்றேன். நம்ம கார்டியாக் இருக்கு இல்லையா, ஹார்ட் இருக்கு, கார்டியாக் சைக்கிள், கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லப் டப்னு சொல்றோம், சிஸ்டோல் டயஸ்டோல் சொல்றோம், கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. இதுல 0.3 seconds அண்ட் 0.5 seconds தான் ஒரு பீட் நடத்தும். 0.3 seconds plus 0.5 seconds is equal to 0.8 seconds வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள்னு பேரு. ஒரு நிமிஷத்துக்கு 72 பீட் இருக்கணும். டாக்டர் போனீங்கன்னா நாடி பாக்குறாரு, 72 இருக்கணும், இருந்தா நீங்க நார்மல் நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 100 இருக்கு, அதிகமாயிடுச்சு சொன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட நீங்க செக் பண்ணிக்கோங்க. எப்படி சார் இதை பாக்கணும்னு கேளுங்க, கத்துக் கொடுப்பாரு. அப்புறம் நீங்களே வீட்டுல வச்சு பாருங்க, நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். இதுக்கும் இந்த யோகாவுக்கும் என்ன நான் சம்பந்தப்படுத்தி பாக்குறேன்னு சொன்னா, தியான பயிற்சி முறை நான் சொன்னேன் இல்லையா, அஷ்டாங்க யோகா 7th ஸ்டேஜ் வந்து தியான பயிற்சி முறை. இந்த மாதிரி இதய நிறைவு தியான பயிற்சி முறையில நம்ம சேரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆயிடுறோம். ஃபர்ஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. காலங்காத்தால அவங்க அவங்க தான் முதல்ல எழுந்துக்கிறாங்க. கடைசியில் நைட் அவங்க தான் லேட்டாக படுத்துக்கிறாங்க. அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அப்புறம் அவங்க வீட்டு வேலைகள்லாம் செய்யணும். யோசிச்சு பாருங்க, ஆஃபீஸ் போயிடறாங்கன்னா லேடி அவங்க தன்னுடைய ப்ரிபரேஷன் செய்து உடல் ரீதியாக மன ரீதியாக பல மன அழுத்தங்களை வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஹோம் மேக்கர் சந்திக்கிறாங்க. அப்போ டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அவங்களால ஒரு யோகா அந்த ஆசை பண்றாங்க வச்சுக்கோங்களேன், த்ரூ அவுட் த டே வந்து அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றாங்க. ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஹோம் மேக்கரா இருக்கட்டும், ஆபீஸ் பாயரா இருக்கட்டும், டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கினாங்கன்னா போறோம். பேப்பர் படிக்கிறோம், 20 நிமிஷம் அரை மணி நேரம் செலவு பண்றோம், ஏன் ஒரு 10 நிமிஷம் இது பண்ணக்கூடாது? அரை மணி நேரம் தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கிறோம், ஏன் ஒரு 10 நிமிஷம் இதுக்கு நம்ம பண்ணக்கூடாது? கண்டிப்பா நமக்காக, நமக்காக, நம்மளுடைய அமைதிக்காக, நம்ம குடும்ப அமைதிக்காக, நம்ம சொசைட்டியினோட அமைதிக்காக, உலக அமைதிக்காக நாமே செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த யோகா பயிற்சி முறை. அவங்களும் வந்து யோகாசனம் பண்ணணும்னா ஒரு பயம் இருக்கும், நமக்கு எலும்பு கரெக்டா இருக்குமா, நம்மளால முடியுமா, சுளுக்கு பிடிச்சுக்குமா, அந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து பெண்கள் பார்த்தோம்னா ஒரு பிரெக்னன்சி அதெல்லாம் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஐயோ யோகாவா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி யோகா பயிற்சிகள் பண்ணலாம், அது மூலமா எப்படி அவங்க அமைதி நிலைக்கு வர முடியும்? இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல விழிப்புணர்வு இந்தியா ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு தெருக்கு ஒரு யோகா டீச்சர் இருக்காங்க. ஆமா, யோகா சொல்லி கொடுக்கறதுக்குன்னு நிறைய தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்க. ஆமா சார், ட்ரெயின்டு யோகா டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், நீங்கள் ஏதாவது ஒரு மென்டார் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஒரு இந்த யோகா கிளாஸ்ன்றதை வந்து நீங்கள் த்ரூ அவுட் லைஃப் வந்து நீங்கள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணிய அவசியமே கிடையாது. எனக்கு வந்து லக்ஷ்மின்னு ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க எனக்கு, நான் கேட்டேன், என்னால் வந்து உங்கள் சென்டரில் கற்றுக்க முடியாது, ஆனால் நான் ஆசனாஸ் பண்ணணும், நானும் என் மனைவியும் கற்றுக்கணும் ஆசைப்பட்டோம். அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எப்போ வருவாங்க? நைட் 9:30 வருவாங்க. ஓ, அப்போ தான் அவங்களும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. ஸோ நாங்கள், நான் என்னுடைய மனைவி, அவங்க ஆட்டோமேட்டிக் போயிடுவோம். தொடர்ச்சியாக வந்து ஒரு 45 நாட்கள் வந்தாங்க. வந்து டெய்லி எனக்கு வந்து ஆசனாஸை சொல்லி கொடுத்தாங்க. ஆசனாஸில் முக்கியமாக நீங்கள் அழகாக சொன்னீங்க, சில பேர் செல்ஃப்லாம் நீங்க பண்ணிப்பாங்க, இன்டர்நெட்டை பார்த்துட்டு யூடியூப்லேருந்து பார்த்துட்டு பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி அட்டெம்ப்ட்லாம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசான் தேவை, ஒரு டீச்சர் தேவை. டீச்சர் இல்லாமல் நீங்க அது பண்றது வந்து பண்ணலாம், சுயம்பாக நீங்க இருந்தால் பண்ணலாம், ஆனா எல்லாராலையும் அப்படி பண்ண முடியும் சொல்ல முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இடுப்பு பிடிச்சி வச்சுக்கோங்களேன், அது ரிலீஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம், அதுக்காக நீங்க டாக்டர் கிட்ட போகணும், அதுக்கு பணம் செலவு பண்ணணும், எல்லாம் இருக்கு. அதுக்கு பிளீஸ் டாக் டு யோகா டீச்சர் இன் யுவர் விசினிட்டி, உங்க ஏரியால வர சொல்லுங்க. ஒரு 10 நாள் 20 நாள் சொல்லிக் கொடுப்பாங்க. சிம்பிள் எக்ஸசைஸ் தான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா. இப்போ எங்க அப்பாக்கு 85 வயசு ஆகுது, அவரால் எதாவது செய்யவே முடியாது. நாங்க என்ன சொல்லுவோம், கை இப்படி வச்சுக்கோ, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவோம். சிம்பிள் பிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி யோகாவும் சொல்லிக் கொடுக்குறோம். லைட்டா பிரீத்திங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 4 எக்ஸசைஸ் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து பத்மாசனம்லாம் போட முடியாது, அட்லீஸ்ட் சேர்ல உட்காந்து கொஞ்சம் காலம் மடக்கிக்கலாம். சில டாக்டர்ஸ் எல்லாம் கூட இப்ப டிவி எல்லாம் சொல்றாங்க, நீங்க காலை வந்து எப்படி யோகா எக்ஸசைஸ் எல்லாம் கால் மூலமா எப்படி பண்ணலாம், விரல் எப்படி பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஒரு நல்ல ட்ரெயின்டு யோகா டீச்சரை வச்சு நீங்க ஒரு 20 நாள் 30 நாள் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா த்ரூ அவுட் லைஃப் வந்து நீங்க சந்தோஷமா வாழ முடியும். மெயினா நான் சொல்ல வர்றது வந்து ஹெல்த் முக்கியம், பிசிக்கல் ஹெல்த் முக்கியம், அதை விட முக்கியம் மென்டல் ஹெல்த். யோகால நமக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய விஷயம் மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யோகா ரொம்ப அழகா டீல் பண்ணுது. ஸோ மென்டலி நீங்க பீஸா இருந்தீங்கன்னா தான், அமைதியை நீங்க வந்து ஃபீல் பண்ணாதான் நீங்க ஆக்சுவலா மத்தவங்களுக்கு பீஸ கொடுக்க முடியும். நீங்க பணக்காரனா இருந்தாதான் மத்தவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும். நீங்க அறிவாளியா இருந்தாதான் உங்க அறிவை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சோ ஃபிசிக்கலி நீங்க ஃபிட்டா இருந்தா தான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். சோ நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ்னா அந்த ஹார்ட்டை நம்ம முதல்ல நிரப்பிக்கணும் அமைதியில. எக்ஸாக்ட்லி, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படினு சொல்றோம். நாங்க இன்ஃபேக்ட் தி ஹார்ட்ஃபுல்னஸ் வே அப்படினே சொல்றோம், இதய நிறைவு வழினே சொல்றோம். எங்க குளோபல் கைடு வந்து இத பத்தி ரொம்ப உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 72 வருஷங்களாக இந்த பயிற்சியில நாங்க இந்த ஸ்தாபனம் இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய குளோபல் கைடு ஆர் குளோபல் டீச்சர் வந்து 4வது ஜெனரேஷன் அவரு. சோ 4 குரு இருந்திருக்காங்க இந்த சிஸ்டம்ல. அப்ப அந்த முதல் குருவில இருந்து இந்த 4 குருவுக்கு அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு கண்டிப்பா இருக்கும். இதுல ஒரு முக்கிய சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, யோகால மிக முக்கியமா எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நான் கடமைப்பட்டிருக்கேன், அது பாத்தீங்கன்னா தியான பயிற்சின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த தியானம்ன்றது நம்ம ஒரு ப்ராடக்ட்,
எல்லா கோவில்லயுமே பாத்தீங்கன்னா தியானம் செய்யும் இடம் ஒரு இடம் போட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம உட்காரதே கிடையாது. அதே மாதிரி சிலைகள் எல்லாமே இருக்குன்னா அதுவும் தியான கோலத்துலதான் முக்காவாசி சிலைகள். இது இது வந்து கோவில்ல மட்டும் கிடையாது, நீங்க எல்லா தரப்புப்பட்ட மக்களும் எடுத்துக்கோங்க, ஒரு கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க, ஒரு இஸ்லாம் எடுத்துக்கோங்க, புத்திசம் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலயுமே மனச அமைதியா வச்சுக்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம், எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. சோ இந்த இதய நிறைவு தியான பயிற்சியில வந்து கிட்டத்தட்ட 140 நாடுகள்ல நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, நீங்க தியானம் பண்ண சொன்னீங்கன்னா அங்க ஒரு ட்ரைனர் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இது எல்லாமே இலவசமா தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது, எல்லாமே இலவசமா இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் போயிட்டு இந்த பயிற்சி ஆரம்பிக்கலாம். இதுல முக்கியமான ஒரு மூணு விஷயம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்னு வந்து காலை தியானம் எப்படி செய்வதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனா சுத்திகரிப்புன்னு ஒரு பயிற்சி இருக்கு. சுத்திகரிப்புன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். நீங்க மொபைல் போன் வச்சிருக்கீங்க, நிறைய ஜிபி உள்ள ஒரு மொபைல் தான் வாங்குறீங்க, ஹை எண்ட் மொபைல் வாங்குறீங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து ஹேங் ஆகுது. ஆமா, ஏனா உள்ள ஜங்க் ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஆப் டவுன்லோட் பண்றீங்க. ஆமா, எக்கச்சக்க ஆப் டவுன்லோட் பண்ணி ஜங்க் ஃபைல் ஃப்ரீயா அது. ஜங்க் ஃபைல் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹேங் ஆயிடுது. ஆமா, ஹை பவர்ட் ஹைலி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் கூட ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அன்வான்டட் திங்ஸ் கெட்டிங் ஸ்டோர்ட். கரெக்ட். இது நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை ஈஸ் அவுட் பண்ணனும், டெலீட் பண்ணனும், டெலீட் பண்ணுவீங்க, கிளியர் ஹிஸ்டரி பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் இருக்கு, கிளியர் ஹிஸ்டரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி நம்ம இதயத்துல டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பல குப்பைகளை நாம் தெரிந்தோ தெரியாமலோ சேர்த்து கொண்டே வருகிறோம். இதை நம்ம கிளீன் பண்றதுக்கு கிளீனிங் சுத்திகரிப்புன்னு ஒரு டெக்னிக். ஒரு 10-15 நிமிஷம் நீங்க வீட்டுல உட்காந்து சேர்ல உட்காந்து அமைதியா நீங்களே பண்ணிக்கலாம், இதை நீங்களே செய்துக்கலாம். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இதயம் வந்து சுத்தப்படுகிறது. இதயம் வந்து ஹெவினஸ்ல இருந்து சட்டிலிட்டி போகும்போது, ஒரு சூட்சமா விஷயத்துக்கு போகும்போது நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இந்த அமைதி ஆகும்போது டெய்லி காலையில தியானத்தை ஆரம்பிக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டிவைன் எனர்ஜியும் சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய, இயற்கையில இருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜியை ரிசீவ் பண்றீங்க. அதை நாங்க டிரான்ஸ்மிஷன் சொல்றோம், டிவைன் எனர்ஜின்னு சொல்றோம். அந்த எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்றீங்க, அது உங்களுடைய தன்மை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆட்டிடியூட் ப்ராப்ளமா இருக்கு. நம்ம சமுதாயத்துல வந்து நெகட்டிவ் திங்கிங் வந்து நம்ம சுத்தி இருக்கு. நேர்மறை எண்ணங்களை விட எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா தாக்கப்படுகிறோம். நம்மள அறியாம நம்மள சுத்தி எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு. நம்மளே எவ்வளவுதான் பாசிட்டிவா ஒரு இடத்துக்கு போனாலுமே நம்மள சுத்தி நெகட்டிவா இருக்கும் போது அது நம்மள இம்பாக்ட் ஆகுது. கரெக்ட். ஆபீஸ் அட்மாஸ்பியர்ல சரி, சொசைட்டில சரி, சமுதாயத்துல எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து பம்பார்ட் பண்ணிட்டே இருக்கு. இதுல நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு இந்த யோகா பயிற்சி முறையில, தியான பயிற்சி முறையில இந்த கிளீனிங்ற விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ எவ்ரிடே நீங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஹார்ட் கிளீன் ஆயிடுது. ஆமா, மறுநாள் காலையில தியானம் பண்றீங்க, அழகான இயற்கையோட அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்றீங்க, அப்ப உங்க வாழ்க்கை உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. There are two things always we say, standard of life, quality of life. நீங்க எதை விரும்புவீங்க? குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான். தரமான வாழ்க்கை தான் வேணும். தரம்னா என்ன? நம்ம தரம்னா உடனே என்ன பண்ணும், நல்ல பெட்டர் கார், அழகான வீடு, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். அது கண்டிப்பா தேவை. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பொருளாருக்கு உலகம் இல்லை. ஆனா அடுத்த லைன் சொல்றாரு, அருளாருக்கு அவ்வளவு இல்லை. கண்டிப்பா அந்த அருள் நமக்கு வேணும்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ஒரு குவாலிட்டியான மனிதனாக, தரமான மனிதனாக நான் உருவாக வேண்டும் என்றால் என் எண்ணங்களை நான் சரி செய்ய வேண்டும். சூப்பர். எண்ணங்கள் சரியில்லாமல் நீங்கள் குவாலிட்டியான வாழ்க்கை வாழவே முடியாது. உள்ளுக்குள்ள எல்லா அழுக்கையும் கசடுகளையும் வச்சுக்கிட்டு நான்